1972 திமுக ஆட்சியில் இருந்தபோது முதல்வர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையேயான மோதல் வெடிச்சு எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் கட்சியிலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருந்ததும் திமுகவின் தலைவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மோதல் இருந்ததும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தெரியாத சுவையான தொகுப்புகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு. இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம். 1962 தமிழகம் முழுக்க திமுக வேட்பாளர்களை ஆதரிச்சு எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தார். அதனால 52 இடங்களில் திமுக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி அப்படின்ற அந்தஸ்தை பெற்றது. இந்த நிலைமையில தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் கட்சி சார்பற்ற மக்களை கூட ஓரணியில் திரட்டின எம்ஜிஆரை பாராட்டி அவருக்கு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. இதற்கிடையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற அண்ணாதுரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக தலைவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே பெரிய கேப் இருந்துகிட்டே இருந்தது. இந்த நிலைமையில் காமராஜரின் பிறந்தநாள் விழாவில் கலந்துண்டு பேசின எம்ஜிஆர் தனக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள பூர்வஜென்ம பந்தம் பற்றியெல்லாம் பேசிட்டு அண்ணாதுரை வழிகாட்டியாக இருந்தாலும் காமராஜர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொன்னார். காமராஜர் என்னுடைய தலைவர்னு எம்ஜிஆர் பேசினது திமுக வட்டாரத்தில் பெரும் புயலை கிளப்பியது. எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் சேர முடிவெடுத்துட்டார். அண்ணாதுரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறதுனால இனி திமுகவுக்கு அரசியல் வாழ்வு இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாம் நிறைய வதந்திகள் உலா வர ஆரம்பிச்சுது. இந்த நிலைமையில் எம்ஜிஆர் நடிப்பில் என் கடமை அப்படின்னு ஒரு படம் வெளியானது. இதில் காவல்துறை அதிகாரியாக எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். எப்பவுமே எம்ஜிஆர் பட வெளியீடுகளின் போது திமுகவோட கொடி திரையரங்கு வாசல்களில் டெக்கரேட்டிவாக அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்படும். பட வெற்றி விழாவில் திமுகவோட முன்னணி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டு பேசுவாங்க. ஆனால் என் கடமை திரைப்படத்தை திமுகவினர் முற்றிலுமாக புறக்கணித்தாங்க. டிஎம்கேவோட வரவேற்பு இல்லாத காரணத்தால் என் கடமை படம் தோல்வி படமாக முடிஞ்சுது. இதனால் அதிருப்தி அடைஞ்ச எம்ஜிஆர் தன்னோட எம்எல்சி பதவியை உடனே ராஜினாமா செய்தார். 59 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மார்ச் மாதம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த எம்ஜிஆர் தான் கட்சியிலிருந்தும் நீக்கப்படலாம் அப்படின்னு நினச்சி எதற்கும் தயாராகவே இருந்தார். எம்ஜிஆர் காங்கிரஸ் கட்சியில் சேர்வதற்கு தயாராகி வருகிறார் அப்படின்னு செய்திகள் வெளிவர ஆரம்பித்ததும் அவருடைய சக நடிகரான எஸ்எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆரை துரோகியாக வர்ணித்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். எம்ஜிஆர் ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை கிளப்பிய அந்த அறிக்கையை திமுக தலைவர்கள் கொண்டாடினாங்க. எம்ஜிஆர் காங்கிரஸ் பக்கம் சாகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிறையில் இருந்த அண்ணாதுரை உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போனார். ஆனாலும் எம்ஜிஆரை பற்றி உருக்கமாக குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். எங்கே போனாலும் எம்ஜிஆர் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலமாட்டார் அப்படின்னு அண்ணாதுரை எழுதியிருந்தது எம்ஜிஆரோட மனதை மாற்றிவிட்டது. சிறையிலிருந்து அண்ணாதுரையை நேரில் சந்தித்து பேசினதும் நிலைமை சுமூகத்திற்கு திரும்பியது. அவ்வளவுதான். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் அடுத்து வெளியான தெய்வத்தாய் படத்தை எம்ஜிஆர் ரசிகர்களோட திமுகவினரும் கொண்டாடி 1964 மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.